எல்லாமே பப்பி நீக்க ஒரு நாள் நாங்க சொன்னவங்களுக்காக பண்ணாம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுவதாலும் சினிமாவில் நடிகைகள் நடிப்பதாலும் சிங்கப்பெண் ஆகிவிட முடியாது. கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் உயர்ந்து அதிகாரம் மிக்க பதவிக்கு வந்ததும் வெறுமென குழுக்குழு ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை வேலை வாங்குவதோடு நின்றுவிடாமல் சுற்றெரிக்கும் வெயில் என்றும் பாராமல் பொதுமக்கள் குறை தீர்க்க களத்தில் இறங்கி பம்பரமாக சுழலும் இது போன்ற துடிப்பு மிக்க இளம் அரசு உயர் அதிகாரிகள் தான் உண்மையான சிங்கப்பெண்கள் என சமூக வலைதளத்தில் கடலூர் இளம் வயது கோட்டாட்சியர் அபிநயா அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. பேருந்து நிலையத்தில் நிழலிற்காக நிற்கும் பயணிகளை கடை முன்னாடி நிக்காத தள்ளிப்போ என பேருந்து நிலையத்தில் இருக்கும் கடைக்காரர்கள் விரட்டி அடிப்பதாக கோட்டாட்சியர் அபிநயா அவர்களுக்கு புகார் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்கு வந்தார் கோட்டாட்சியர் அபிநயா. அதற்கு பிறகு என்ன ஆனது என பாருங்கள். பொதுமக்கள் வந்து நின்னா விரட்டி அடிக்கிறீங்களாமே, அவங்களுக்கு தான் இந்த பேருந்து நிலையமே கட்டியிருக்கு. அவங்க நிக்கிற இடத்துல நீங்க சட்டவிரோதமா கடைய போட்டு வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல இதெல்லாம் தூக்கல என கோட்டாட்சியர் தன்பாணியில் கேட்டதும் புகாருக்குள்ளான கடைக்காரர்கள் பயந்து பதில் பேச முடியாமல் பம்மி நிற்கும் காட்சி புகார் அளித்த பொதுமக்களுக்கு மன நிறைவை கொடுத்தது. ஆக்கிரமிப்பை எடுக்க சொன்னதற்கு நாங்க தான் வரி கட்டுறோமே என ஒரு கடைக்கார பெண் கூற கோட்டாட்சியர் அபிநயா என்ன பதிலடி கொடுத்தார் என்பதை பாருங்கள். பொதுமக்கள் பயன்படுத்தும் ரோட்டையே மறித்து கட்டி வைத்துக் கொண்டு ஒரு உணவகம் அங்கு செயல்பட்டு வருவதை பார்த்த கோட்டாட்சியர் ஆத்திரமடைந்தார். நாங்கதான் வாடகை கட்டுறோமே என ஒரு கடைக்காரர் கூற நீங்க வாடகை கட்டுவது உங்க கடைக்குத்தான், பொதுமக்கள் நிற்கும் இடத்திற்கு அல்ல என்றார் கோட்டாட்சியர் அபிநயா. இளம் அரசு உயர் அதிகாரியான கோட்டாட்சியர் அபிநயா அவர்களின் செயல் சமூக வலைதளத்தில் பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகின்றது.